ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டாப் டூ சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோடைய டைட்டிலை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து நம்ம வாய் துடைக்கிற டவல், சாப்பிட்டுட்டே துடைப்போம்ல. ஸோ அந்த டவல், இந்த டவலில் வந்து எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம அடிக்கிறதுல எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா, விம் லிக்விட். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ விம் லிக்விட் 20 ருபீஸ் பேக்கில் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். நீங்கள் ப்ரெஷ் போட தேவையில்லை, ரொம்ப சுலபமாகவே ஈஸியாக உங்கள் கையை ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஈஸியாக அதில் ஊற வச்சு சும்மா ஒரு கசக்கு நீங்கனாலே எல்லா அழுக்குமே ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ இதுக்காக நீங்கள் ரொம்ப சிரமப்பட தேவையில்லை, எண்ணெய் பிசுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். ஸோ இன்னொரு டிப்ஸ் சொல்லப்போனால், உங்கள் ட்ரெஸ்ஸில் ஏதாவது எண்ணெய் கொட்டியிருக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த விம் லிக்விட கொஞ்சம் நேரம் அது மேலே ஊற்றி வச்சுட்டுக்கப்புறம் நீங்கள் அலசி பாருங்கள், அந்த எண்ணெய் சுத்தமாக இருக்காது அந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி இப்போ நான் இப்போ இந்த டவலை வந்து அதுக்குள்ளே போடுறேன். ஸோ நல்லா போட்டு நல்லா முங்குற மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஸோ ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த டவல் வந்து நல்லா ஊறியிருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கசக்கணும். ஸோ இப்போ நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இது ஊறட்டும் கொஞ்சம் நேரம். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே ஊறியிருக்கு. ஸோ இது இந்த மாதிரி கையில் சும்மா லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாலே போதும். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நல்லா தெரியும் நம்மளுக்கு. ஸோ நல்லா புழிஞ்சிக்கோங்க. விம் லிக்விட் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏன் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு அழுக்கு போனால் எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஸோ இது நல்லாவே நம்ம வாஷ் பண்ணிடுறோம். ஸோ அதனால் எந்த சைடு எஃபெக்ட்டுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப அழுக்காக இருக்க துணிகளை நீங்கள் இந்த மாதிரி கூட வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எலுமிச்சைப்பழ சக்தி இருக்கிறதுனால இது வந்து நல்லா க்ளீன் பண்ணுது. சிட்ரிக் ஆசிட் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நம்ம அதை இன்னொரு தண்ணி போட்டு நம்ம அலசிக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா அலசிக்கோங்க. ஏன்னா நம்ம இது வந்து நல்லா அந்த அதனுடைய நுரையெல்லாம் போய் பியூராக தண்ணி வர வரைக்கும் நீங்கள் நல்லா அலசிக்கணும். ஸோ அப்போ தான் இந்த டவல் வந்து நல்லா க்ளீனாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதையும் நல்லா நான் கழுவிருக்கேன். கழுவினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வந்து அந்த தண்ணியில் இருக்குது. ஸோ இதை நல்லா புழிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எவ்வளோ சூப்பராக போயிருக்கு அதுக்குள்ளே அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம அடுத்த தண்ணி போட்டு அலசிக்கலாம். ஸோ மூணாவது தண்ணி. ஸோ இதையும் போட்டு நான் வந்து அலசிக்கிறேன். ஸோ நல்லா விரிச்சிட்டு ஃபுல்லாக முங்குற அளவுக்கு அலசிக்கோங்க. ஸோ ரொம்பவே ஸ்ட்ரெயின் இல்லாமல் ஈஸியாக கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இப்படி அலசினாலே உங்களுடைய இந்த மாதிரி டவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். நீங்கள் சமையலுக்கு கட்டில் யூஸ் பண்ணுற டவல் சில பேர் யூஸ் பண்ணுவீங்கள்ல, ஸோ அந்த டவல் கூட நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு ஸ்மெல்லு அது எதுவுமே இருக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன தான் ப்ரெஷ் போட்டாலுமே அந்த பஞ்சு பஞ்சாக இருக்கிறது வந்து பிடிச்சி இழுத்துரும். அந்த ப்ரெஷ்ஷில் இருக்கிறது வந்து அந்த இடத்துல இழுத்து ஒரு மாதிரி ஆகிடும். இப்படி பார்த்தீங்கன்னா புது டவல் மாதிரியே உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.